வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசு குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே நடந்த பொதுக்கூட்டங்களில் பேசிய சி.வி. சண்முகம் தமிழக அரசு மற்றும் முதலமைச்சர் பற்றி அவதூறாக பேசியதாக விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திங்களன்று விசாரணைக்கு வந்தபோது சி.வி. சண்முகம் நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை ஆணை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை ஜூன் 24ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.